நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்திற்கு வராதவர்களுக்கும் எங்களது அரங்க திருமணி இப்படி அலைகிறதுனா குவிந்திருக்கும் அறிவு உள்ளம்படுத்தி யாவருக்கும் எங்களை கலை கொடுத்த சார்பாக நடிகையும் நடிகளும் உனக்கு தெரிவித்துக் கொண்டு தாங்கள் அவருடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இந்த வள்ளியூர் நாடகத்தை எல்லோரும் சேர்ந்து இந்த நாடகத்தை ஒண்ணும் இல்லையா நீங்க சும்மா ஆரம்பித்து விட்டோம் ஏண்டா இத்தோன்னு சொன்னோடனே நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருக்கா நடிகள் உனக்கு தெரியும் நீ வர்றது ஒண்ணுதா மழை வர்றது Thank you.
எண்ணகரத்தில் பெண்ணகரமாக விளங்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் குறிஞ்சிக்குளம் அருள்மிகுஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு தினங்குடியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய சி பாண்டி குடும்பத்தார்கள் நடத்தும் முதலாம் ஆண்டு நாடக விழாவை முன்னிட்டு பிரார்த்தனை நாடக விழாவை முன்னிட்டு என்னை விரங்க மடையில் நடக்கிற நாடகம் குகனை மனத குறியுமல் அருள் வேடம் தெரியுமான் மானாமங்கையா நம்ம முத்துமாரியம்மனுக்கு வைகாசி திருவிழா வச்சு அந்த வைகாசி திருவிழாவில் வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் பண்ணுறதாக பிரார்த்தனை வச்சு பாண்டியனை பிரார்த்தனை வச்சு அந்த பிரார்த்தனையில் வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் பண்ணுறதாக முடிவு பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர சொல்லி அட்வான்ஸு எங்கள் அண்ணன் எல்லாத்துறை என்கிட்ட பிரபாகர்கிட்ட அட்வான்ஸை கொடுத்துட்டேன் நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துட்டோம் இதுக்கு பேர் என்ன நாடகம் மேடையா இது கல்யாணத்துக்கு கட்டின கலையரங்கம் ஐயா இவையெல்லாம் நாடகத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறீடா மேரேஜ் கல்யாணம் விடாது கோமாளி இப்போ வெளியில் வந்தோடனே நாடகமாக நம்மளை கல்யாணத்துக்கு வந்தேன் சொல்கிறானே ஒருவேளை நம்மளை விடிஞ்சு மொய்யுது எழுத சொல்கிறானோ என்னமோ அப்படி யாரும் சேப்பில் கையை விட்டுக்கிட்டு சில்ல கசலம் பார்க்க வேணாம் நீங்கள் அமைதியாக இருக்கிறதே எங்களுக்கு 1000 ரூபா மொய் கொடுத்துருந்தேன் அதுக்காக நீங்கள் அமைதியாக இருங்க சத்தம் போடாமல் இருங்க தூங்காதீங்கன்னு நான் யாருக்கும் புத்தி சொல்கிற மாதிரி இல்லை ஏன் மச்சான் எனக்கே புத்தி இல்லாம தானே மாப்பிள்ளை வாங்குற சம்பளத்தை கொண்டு போய் பிராந்தி கடையில மொய்யா எழுதிக்கிட்டு இப்ப அந்த பயலுகள்லாம் என் கூட சேர்றது இல்லை அதனால தூங்குறவங்க தூங்குங்க நாடகம் பாக்குறவங்க பாருங்க இது என்ன மனுஷனுக்கு நடக்க வேண்டிய கல்யாணமா தெய்வத்துக்கும் தெய்வத்துக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் மாப்பிள்ளையா சர்வசாதாரண மாப்பிள்ளையா கல்லி பழனி முருகனைய கோமணத்தோட கூட்டிட்டு வந்து கூட பிறக்காத அண்ணன் தங்கச்சி எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு என் தங்கச்சி வள்ளிக்கு அண்டர் கிரவுண்ட்ல காவல் கீழே ஏறு லோகம் மேலே ஏறு லோகம் 14 லோகத்துல கீழோகத்துல இப்ப காதல் நடக்குது காலையில 5:30 மேலோகத்துல கல்யாணம் எம்பெருமான் முருகப்பெருமான் என் தங்கச்சி வெளியே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் எனக்கு மச்சீனே வேணும் மச்சீனேனே வக்கால ஓலின்னு சொல்லாம சித்தப்பேமையான வக்கால ஓலின்னு சொல்ல முடியுமா அவர் தான் கலையில மாப்பிள்ளை பொண்ணியார் சர்வசாதாரண பொண்ணா குறிஞ்சி நாட்டுல இருந்து நம்பிராசமாக வெள்ளியே பொண்ணா கூட்டிட்டு இருக்கோம் ரெண்டு பேருக்கு காலையில 1:30 இந்த மடையில கல்யாணம் நீங்க எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு சாப்பிடாம போகக்கூடாது அப்படிங்கிற மனசுக்குள்ள வச்சு கொட்டாயைக்கு பின்னால கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் கூட்டிட்டு வந்திருக்கான்
பாத்துருக்கேன் நானே மாப்புள மாதிரி ஒரு சுத்தமான நாயன் அக்கனவர் நாயன் நாயன் அம்மியா நாயன் அது எவ்வளவு டேஸ்டியா அப்படி தமிழுக்கு வந்துலாம் மரியாதைக்குரிய உங்க ஆவுடையார் போயிருக்காரு மிருதுகமா கூட்டிட்டு வந்திருக்கான்
கொச்சி நாயினா பிய திங்கி மேடா இவன் தும்பானா அப்படிங்கிறான். அமைதி என் இனிய தமிழ் மக்களே தான் சொன்னேன். சரி, நடுக்கூடத்துல ஒருத்தன் எந்திரிச்சு கிளம்பிட்டான். வந்தேன்னா சிலுவைய பேட்டு போட்டு நாங்கெல்லாம் அமைதியா தாண்டா இருக்கோம், நீ தாண்டா மயக்க போட்டு கத்திக்கிட்டு கிடக்க. முதல்ல ஓ வாய பொத்துடா, ஓ இமிச்ச தாங்க தாண்டா மாடியில தூக்கம் வராம இங்க வந்து உட்காந்து. நான் உடனே சொன்னேன், ஐயோ உங்க வாயெல்லாம் பொத்தி அமைதிப்படுத்தி இந்த பணத்தை வாங்கிட்டு போதா வெள்ளச்சாமி பப்பு நிமிஷம் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஆமே அங்கே இருந்து கிட்ட சொல்றேன். எங்களை நீ அமைதிப்படுத்திருவியோ, உன் பேச்ச நாங்க கேட்டுருவோம்மாடா, உன் பேச்ச கேட்டு நாங்க அமைதியா இருந்துருவோம். எங்க ஊருக்காரங்களை பத்தி உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமாடாங்கிறான். யோ தெரிஞ்சா தெரியாட்டி என்ன, விடிகிற வரைக்கும் அமைதிப்படுத்துறது கோமாளியோட கடமை அப்படின்னு அவன் என்ன சொல்றான். நீ வேணா அமைதிப்படுத்துடா, இன்னும் அரை மணி நேரத்துல இந்த கூட்டத்தை களைச்சு காட்டுறான்டா. கூட்டத்தை களைக்க போறானா என்னடா, எனக்கு தேவை நேரம் சரியில்லையோ அவனுக்கு தேவை. அது எப்படி பத்து கிராமம் சேர்ந்து ஒத்த நாடகத்தை வச்சிருக்க ஒரு தெய்வத்துக்கு, தனிப்பட்ட ஒரு நபர் நீ எப்படி களைச்சு காட்டுவேன் பாப்பம்டா வாக்கல. அவனும் செவனும் உட்கார்ந்துட்டான். சரி, நானும் பாடிக்கிட்டே இருந்தேன் மாப்பிள்ள. அவன் சொன்ன டைம் வந்துச்சு, வந்துருச்சு திடீர்னு எந்திரிச்சான், கட்டிட்டு வேட்டி கரக்குன்னு உறிஞ்சு தலையில போட்டுக்கிட்டு குட்டுத்தான் பாரு ஓட்டான். அவன் பின்னாடி கூட்டமே எந்திரிச்சு ஓடி சொன்ன மாதிரி செஞ்சுட்டான். சொன்னதை செஞ்சுட்டாட்டா. ஒண்ணு ஓடுறவனை கூப்பிட்டு ஏன்டா ஓடுறா எதுக்குடா ஓடுறான்னு எவனாச்சும் கேட்டுக்கிட்டு ஓடி இருக்கானா. சரி, இவனுக்காச்சும் வயிற்றால ஓடுதுன்னு எழுந்திரிச்சு ஓடினாலும் அவன் பின்னால இவங்க ஓடிடுவாங்க. ஓடுறேன் இவன் திடுத்துன்னு ஓடி ஒரு வீட்டுக்குள்ள போட்டு கலவை சாத்திக்கிட்டான். ஒரு புள்ள இல்ல நாடக கொட்டாக்குள்ள அம்மனை குண்டியா கிடக்கு. நான் ஒரு ஆள் பாடிக்கிட்டு இருக்கேன், மைசட்டுக்காரர் இப்படியே உட்காந்துருந்தாரு. யானே எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க, நீ எந்திரிச்சு போகலையானே. நான் ஒன்னா ஆம்பில் பாரை தூக்கிட்டு போயிடுவாங்க தம்பி. அரை மணி நேரம் சென்று முள்ள கதவை திறந்துக்கிட்டு வாய தொடச்சுக்கிட்டு வெளியில வந்தேன். ஊருக்காரங்க கேட்டாங்க, ஏன்டா நாடகம் பாக்குறத விட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து பூந்தேன். ஒன்னு சொல்றேன், நான் ஒடியாந்ததுல கேட்டோம்டா, நீங்க ஏன்டா நாடகம் பாக்குறத விட்டுப்பிட்டு என் பின்னாடி வந்தீங்க. அவன் கேட்கறது நியாயம்தானே, ஊர் தலைவருக்கு போக வந்துருச்சு, அவனை பிடிச்சி கட்டுறா. எங்கடா அந்த ஓட்டம் வீட்டுக்குள்ள பூந்தேன். சாமி போச்சுக்காதிய, என் பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு கட்டிங்க அடுப்படியில ஒழிச்சு வச்சிருந்தேன், அதை எடுத்து குடிக்கலாம். அதுல ஒரு அறிவாளி கேக்குறாரு, ஏண்டா இதை நீ சொல்லிட்டு வர்றது இல்லையா? ஆமாடா, ஒரு கட்டிங்க குடிக்க ஊருக்கே சொல்லிட்டு வருவாங்க. எனக்கு பத்தாதுன்ட்டு தானடா நான் ஒரு ஆளே எந்திரிச்சு வந்தேன், சொட்டு கணக்குல பார்க்க போனாலும் ஒரு வேலைகளுக்கும் பத்தாது. உங்களை யாரா எந்திரிச்சு வர சொல்லணும் அப்படி எல்லாம் இல்லாம இப்படியே திட்டுறாங்க திட்டுறாங்கன்ட்டு இனிமேல் பட்டு இந்த நாடக தொழிலே வேண்டாம், இனிமேல் பட்டு நாடக தொழிலே வேணாம். பேக்கெல்லாம் கொண்டு போய் பழைய பரணியில போட்டுவிட்டு மன வெறுத்து டீ கடையில உட்காந்து பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டுதேன். சரி, பேப்பர்ல போட்டிருந்தேன் ஹெட்டிங்ல என்ன, கோழி பண்ணைக்கு லோன் கொடுக்கப்படும். வந்ததுக்கு அதுக்கு கரெக்டா இருக்கணும். உடனே கால்நடை ஆபீசரை போய் பார்த்தா அவர் எனக்கு தெரிஞ்சவர். வாங்க வெள்ளச்சாமி, முதல் லோன் உங்களுக்கு நான் தர்றேன், 3 லட்சம் ரூபான்னு சொன்ன உடனே இடத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே நேரம் வந்தேன் சத்தியமங்கலத்துல சுதர்சன் காலேஜுக்கு பக்கத்துலயே, பைபாஸுக்கும் பக்கத்துலயே நம்ம பிளாட் தான், மெயின்லயே 5 பிளாட். உடனே வாங்கி வேலைய போட்டேன், கொட்டகைய போட்டேன், கரண்டை இழுத்தேன். தண்ணி வசதி வேணும், போர் பண்ணும்ல, நீர் ஊத்து பாக்குறவன் ஒருத்தர் இருக்கானா, தொண்டிக்கு அங்கிட்டு ஒருத்தேன், அவனுக்கு 11,000 ரூபாய் தெச்சன மட்டுமா சம்பளத்தை இல்லாம. அவனுக்கு போன் பண்ணா அவனு எனக்கு தெரிஞ்சவன், என்ன வெள்ளச்சாமி உனக்கெல்லாம் தண்ணி பார்க்கணும் வந்துட்டான். மனுஷனா வந்தவன் கொஞ்ச நேரத்துல கருப்பசாமி மாதிரி ஆயிட்டான் அப்படின்னா, ரெண்டு தேங்காயை போட்டு உருட்டிக்கிட்டு உன் குல தெய்வம் எதுடான், முடிஞ்சு 12 மணிக்கு டாஸ்மார்க் தாயான், நீ உருக்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு 4வது சுத்து வந்து பேசாம நின்னுக்கிட்டான். ஒண்ணுமே சொல்லல. தண்ணி எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்லியா, இது முடிய நான் பார்த்த ஊத்து இல்லையே, உன் ஊத்து தான்டா அதிர்ஷ்டம் சொல்லுங்க. என்னையா கிருக்கா, 15 அடியில் உனக்கு தண்ணி இருக்குடா, அது 15 அடியில் தண்ணியா? என்னையா சொல்றியா, எனக்கு கிழக்கால ஒருத்தேன்
ஆயிரம் அடி போட்டிருக்கான், அவனுக்கு ரெண்டு குழந்தையான் தண்ணி வருது. எனக்கு மேற்கால ஒருத்தன் 750 அடி போட்டிருக்கான், அவனுக்கு வெறும் புகைதான் வருது. என்ன சொல்ற? 15 அடியில தண்ணிங்கிறேன், சோசியம் பொய்யுங்கிறேன். உடனே அவன் சொல்றான், என் சோசியம் பொய்யா போர் வண்டிய வர சொல்றான், தண்ணியை காட்டித்தாண்டா போவேன், போர் வண்டிய வர சொல்லி போட்டேன் பாரு மாப்பிள்ள. உண்மையிலே அது மாதிரி ஜோசியத்தரனை நான் பார்த்தது இல்லை. அவனுக்கு அவனுக்கு 11,000 என்னையா 25,000 கொடுக்கலாமியா? 15 அடி தான் சொன்னேன், 13 அடியில தண்ணி பிச்சுக்கிட்டு அடிக்கிறேன். அடிச்சா மாப்பிள்ள பக்கத்துல இருந்த ரெண்டு குளம் ரொம்பி, ரெண்டு பூரணி ரொம்பி, மத்தியான 2 மணி அடி 18 பட்டி கிராமமும் என் இடத்துல தான் வந்து நின்னு வேடிக்கை பாக்குது. என்ன மாப்பிள்ள, சாயந்தரம் 6 மணிக்கு எல்லாம் போலீஸ் வந்துருச்சு, எவன்டா அடியில போனா காவேரி பைப்ப உடைச்சு விட்டது. ஏன் தெரியுமா அந்த கதையை உங்கள்ட்ட சொல்றேன், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான். எந்த தொழில் நமக்கு முத முதல்ல சோறு போட்டுச்சோ அந்த தொழிலை கையெடுத்து கும்பிட்டு அந்த தொழில இருந்து முன்னேறவங்க தெரியாது. வேற தொழில இறங்கணும் அப்படின்ட்டு இறங்கினா அவனை விட முட்டால் வேற எவனுமே கிடையாது. இன்னைக்கு சிங்கப்பூருக்கு எல்லாம் இளைஞர்களும் பயணம் பண்ணணும்னு பிடிக்க, ஏதாச்சும் ஒரு தொழில் கையில வச்சுக்கோங்க. ஒன்னும் கொத்தனாராது, இல்லாட்டி சித்தாள் ஆயுது, அல்லது வெல்டிங்கிறாரு, இல்லாட்டி பிட்டராரு, ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் தெரியாம எவன் சிங்கப்பூர் போறேன்னு சொல்றானோ அவனை விட முட்டாள் எவனு. அவன் தாய் தகப்பனும் ஏன்பா ஏமாத்தணும்னு கிளம்புறேன். அதனால எந்த தொழிலுமே தெரியாம சிங்கப்பூருக்கு அனுப்பாதிய எனதருமை இளைஞர்களே, நீங்களும் போகாதிய. அதனால வெளிநாட்டுக்கு போற காசை சேர்த்து வச்சிருந்து உண்மையிலே அந்த வட்டிக்கு வாங்குற காசுக்கு 4 செம்புலி ஆடு மட்டும் வாங்கி விடு, சிங்கப்பூர் சம்பாரத்தனை இங்கேயே கிடைக்கும். அதனால மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டார், மாடு வகை புரிந்து கொண்டார், இந்த பாடு மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை.
தனக்கு ஒரு மணி பகுதி வெற்றிமரஸ் கொட்டியின் முனி சிவேந்தன் எங்கள் நாடக உலகத்தின் ராஜபாட் இணையத்திலே ஒரு ஜேம்ஸ் பாட்டாக விளங்கக்கூடிய உங்கள் குறுந்தூரை சேர்ந்த கே என் ரவி பிரசாத் அவர்கள் தரகமடிகளை வேலன் வேடனாக தோற நடிக்க காத்து கொடுத்தார். கவிக்குயில் இசைக்கலர் அன்பு சகோதரி மணவை காரைக்குடியிலே வீட்டிருக்கும் கே ஏ நந்தினி அவர்கள் இந்த அரங்கமடிகளை வெளியிடத்தோருடைய காத்து கொண்டிருக்கின்றார். அடுக்கு சொல்லியை வசனம் பேசி ஆண்டவர் உள்ளங்களெல்லாம் தன்னுடைய இசை என்றால் காலத்தால் கவர காத்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய உங்கள் கருங்குளம் பி ஜெயமாதன் அவர்கள் இந்த அரங்கமடிகளே நாரதராகவும் கழகப்பிரியராகவும் இனிய இசையை உங்கள் செவிக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை சம்பா நடிகையைச் சேர்ந்த எம் ஜி ராஜசேகர் அவர்கள் இங்கே ஆர்மணித்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்.
சரி ஆமா சூப்பர் தான் கோடையிலே ஒரு இடிமுழக்கம் நமது ஊரை சேர்ந்த மரியாதைக்குரிய ஆவடையார் கோயிலை சேர்ந்த உங்கள் பி மோகன்தாஸ் பி அவர்கள் இங்கே மிருதனத்தை முளைக்கு முடக்கின்றார் Thank you.
Thank you.
எனக்கும் பாட்டு கிளம்புது நேரமாகி போனவனே திருப்பி உள்ளர போயிருச்சு. அடுத்தபடியாக கண்ணுக்கு அழகாக காண்பதற்கு வழியாக கல்யாணம் காதலி விழா தேர் திருவிழா ஆகிய வீடுக்கு மிக சிறந்த முறையை ஒளி ஒளியை அமைக்க சொந்த இடம். நாங்கள் எங்கு சென்றாலும் மறக்க முடியாத அளவிலே ஒளி ஒளியை சென்று கொண்டிருப்பவர் எம்எஸ்டி பவர் ஆடியோ நிறுவனம் பெருமருது ஒரு அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கத்தை உறுத்தாக்கி கொண்டு சாப்பாடு விழாக்கம் ஏற்பாடு இந்த நாடகத்தை மரியாதைக்குரிய பிரார்த்தனைக்காக நடத்தி கொண்டிருக்கும் தொன்னாக்குடியைச் சேர்ந்த ஜி பாண்டி குடும்பத்தார் இருப்பு ஆவடியார் கோயில் அவர்களது குடும்ப வாழ்க வளர்கையின் வத்திய நாடகத்தை அமைத்து தந்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய நமது எம் எஸ் பிரபாகரன் செல்லத்துறை எம்எஸ்டி பவர் ஆடியோ நிறுவனம் பெருமருதூர் மரியாதைக்குரிய மூனா காமாட்சி எழுநூற்றி மங்கலத்தைச் சேர்ந்த அன்பு உள்ளம் இரு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு என்றும் உங்களது முன்னால் பேசிக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த உங்களில் ஒருவன் வேலைச்சாமி பப்னம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் குறைந்தால் மன்னிக்கவும் என்பதை கேட்டுக்கொண்டு தண்ணி போட்டிருக்கேன் ஒரு மாசம் 13 நாள் ஆகுது. நான் அந்த தண்ணி சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டேன். ரொம்ப நல்ல இப்போல்லாம் நார்த்தாமலையை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் இமயமலையை நோக்கி போவாங்க நடக்க முடியலைங்கிறதுக்காக பக்கத்தில் உள்ள நார்த்தாமலையை நோக்கி போய்கிட்டேன். I'm gonna go to the